நகைய அடகு வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க. இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-300-300. உதயநிதி ஸ்டாலின் நடிப்பில் உருவாகியுள்ள கழக தலைவன் திரைப்படத்தின் சிறப்பு காட்சி சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் திரையரங்கில் திரையிடப்பட்டது. திண்டுக்கல் லியோனி, அருண் விஜய், ஐசரி கணேஷ், ஆறு உள்ளிட்டோர் படம் பார்த்தனர். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய திண்டுக்கல் லியோனி, உதயநிதிக்காக செதுக்கப்பட்ட திரைப்படம் கழக தலைவன் என கூறினார். ஒரு சஸ்பென்ஸையும் காதலையும் மாற்றி மாற்றி சார் ரொம்ப அழகாக பார்க்குற ஆடியன்ஸோட மனசில் ஒரு கலகத்தை உண்டு பண்ணியிருக்கார். அதனால் இது ஒரு புதுமையான ஒரு மேக்கிங்க. உதயநிதி வந்து கலகமே இல்லாத ஒரு முகத்தை வச்சு ஒரு மிகப்பெரிய கலகத்தில் உண்டு பண்ணி ஒரு மிகப்பெரிய தீமை வந்து ரொம்ப எளிமையாக நடிச்சிருக்காரு. உதயநிதிக்கு இது ஒரு புதிய பரிணாமம். உதயநிதிக்காகவே செதுக்கப்பட்ட ஒரு கதை மாதிரி இருக்குது. தொடர்ந்து பேட்டியளித்த நடிகர் அருண் விஜய், படத்தின் கதைகளமே அழகாக உள்ளது என கூறினார். கழக தலைவன் திரைப்படத்தில் கார்ப்பரேட் அரசியல் பேசியிருப்பதாக கூறிய அவர், இந்த படத்தை நிச்சயமாக மக்கள் ரசிப்பார்கள் என தெரிவித்தார். நல்ல கண்டென்ட்டை எப்போதுமே வந்து ஆடியன்ஸ் என்கரேஜ் பண்ணுவாங்க. அது நிச்சயமாக இந்த படம் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடித்த மாதிரியான ஒரு படமாக இருக்கும். ஐ பெஸ்ட் விஷஸ் டு மகிழ் சார். ஐ திங்க் ஐ வுட் சாட்டிஸ்ஃபை யூ ஆல். ஸோ மியூசிக் அகேன், மியூசிக் பேக்ரவுண்ட்ஸ்க்கு ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. அண்ட் ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப தெளிவாக நிறைய விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்காத சில சில விஷயங்களை வந்து அங்கங்கே ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஐ திங்க் தட் இஸ் தட்ல ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் நிறைய படத்தில் கொடுத்துருக்காரு ஆடியன்ஸுக்கு. இதனையடுத்து படத்தின் இயக்குனர் மகிழ் திருமேனி பேட்டி அளித்தார். அப்போது கார்ப்பரேட்டுகளுக்கு கூடுதல் சலுகை அளிப்பது தவறு என்பதே படத்தின் கதை என கூறினார். கார்ப்பரேட்டுகளுக்கு கடிவாளம் போடக்கூடிய படமாக கழக தலைவன் இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். கார்ப்பரேட்டுகளுக்கு எதிரான ஒரு படமானு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை. அண்ட் கார்ப்பரேட்டு சுற்றிய ஒரு கதையும் இது இல்லை. கார்ப்பரேட் அத்துமீறல்களை பற்றி தான் பேசுகிறேன். தேர் ஷுட் பி அ லெவல் பிளேயிங் ஃபீல்ட். அது வணிகமாக இருந்தாலும் வேறு எந்த துறையாக இருந்தாலும் ஒரு நியாயமான லெவல் பிளேயிங் ஃபீல்டு வேணும். சமூக நீதி பேசுகின்ற மண் இல்லையா நம்மளுடைய மண். ஸோ கார்ப்பரேட்டுக்கு கூடுதல் சார்பாக அல்லது கார்ப்பரேட்டுக்கு கூடுதல் சலுகைகள் கொடுப்பது தவறு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம்